சப்தமாதர்களில் வராகியும் ஒருவர். ஆனால் அத்தனை பேரிலும் காரியத்திலும் வீரியத்திலும் வேகம் கூட்டி அருளும் தருகிற மகாசக்தி கொண்டவள் வராகி என்று போற்றுகின்றனர். பஞ்சமி திதியில் வராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகளையெல்லாம் தோஷம் செய்வாள். தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள். காரியம் யாவிலும் துணையிருப்பாள். செயலில் பலமும் பலனும் தந்தருள்வாள் என்பது ஐதீகம். வராகி தேவிக்கு பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்து வடை ரொம்பவே விசேஷம். நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் நைவேத்தியம் செய்தால் குளிர்ந்து மகிழ்ந்து அருள்வாளாம் அன்னை. மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்வது சிறப்பு. சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்தால் அந்த வெள்ளக்கரசல் போல் நம் வாழ்வில் இன்பத்தையும் நிம்மதியும் சேர்ந்து கலந்திடுவாள் வராகி. மிளகு சீரகம் கலந்த தோசை, குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலைக்காயும் லவங்கமும் பச்சை கற்பூரமும் கலந்த பால், கருப்பு எள்ளுரண்டை, சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆகியவற்றையும் நைவேத்தியமாக செய்து தேவியை வணங்கலாம். நன்றி.